நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய பகுதியானது ஆய்வக உதவியாளர் போட்டித் தேர்விற்காக நமது சுபிக்குழுவின் சார்பாக பத்தாம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியிலிருந்து வரிசையாக மாதிரி தேர்வுகளானது ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வெளியில் நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் நேற்று நடைபெற வேண்டிய தேர்வை மாற்றியமைக்கப்பட்டு இன்று காலையில் இதற்கான வினாவின் பிடிஎஃப் ஆனது வழங்கப்பட்டது தற்பொழுது அந்த வினாவின் விடை குறிப்பை காண இருக்கிறோம் இந்த தேர்விற்கான பாடத்தலைப்பானது பத்தாம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் உள்ள மூன்றாவது பாடம் வெப்ப இயற்பியல் ஸோ அந்த வெப்ப இயற்பியல் பாடத்தினுடைய அனைத்து கல்வி தகவல்களும் தொகுக்கப்பட்டு மொத்தம் நூறு வினாக்களானது தயார் செய்யப்பட்டுள்ளது இந்த நூறு வினாவின் பிடிஎஃப் லிங்க்கானது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் நண்பர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக்கொள்ளுங்கள் நண்பர்களை இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வெப்ப இயற்பியல் வாயு மாறுலியின் மதிப்பு என்ன ஆப்ஷன் டி ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருள் நிறையில் ஏற்படும் மாற்றமானது சுளி என்று அழைக்கப்படுகிறது ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அல்லது குளிர்விக்கும் பொழுது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வாயிலாக நடைபெறும் ஏ மற்றும் பி ஆப்ஷன் சரி சி சரியான விடை மூலக்கூறுகளின் சராசரி வெப்பநிலை டேஸ் ஆகும் மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றல்களுக்கு இடையிலான வேறுபாடு கூற்று திட மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும் காரணம் அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுக்கு இடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம் ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது விடை கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் திசை எது ஆப்ஷன் ஏ அவகட்ரோ எண்ணின் மதிப்பு என்ன ஆப்ஷன் பி ஆறு புள்ளி ஜீரோ இரண்டு மூன்று என்று பத்தி நடுக்கு இருபத்தி மூன்று மோல் கீழ் உள்ளனவற்றுள் ஸ்கேலார் அளவுகள் எவை வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஸ்கேலார் அளவுகள் சார்லஸ் விதியின் மற்றொரு பெயர் என்ன பரும விதி பருதி விதியினருக்கு மாற்றிக்கோங்க பரும விதி என்பது சரியான விடை அவகோட்ராய் விதி என்பது ஆப்ஷன் ஏ சரியானது இயல்பு வாயு குறைவான அழுத்தம் மற்றும் உயர் வெப்பநிலையில் எந்த வாயுவாக மாறுகிறது நல் இயல்பு வாயுவாக மாறுகிறது கண்ணாடியின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு என்ன கண்ணாடியின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு இரண்டு புள்ளி ஐந்து இன்று பத்தின் நடுக்கு ஐந்து கெல்வின் ஒன்று டாஸ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை எந்த அளவிற்கு உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்பட்டுள்ளது ஒரு கிராம் ஒரு டிகிரி செல்சியஸ் பாயில் விதி இவற்றின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறை உடைய வாயுவின் அழுத்தம் வாயுவின் எவற்றிற்கு எதிர்த்தகவில் அமையும் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் நல் இயல்பு வாயு சமன்பாடு என பிவி ஆர்டி சார்லஸ் விதிக்கு உட்படும் வாயு நல் இயல்பு வாயு நல் இயல்பு வாயுவை இவ்வாறு அழைக்கலாம் நிலை சமன்பாடு வெப்ப ஆற்றலின் எசை அழகு என்ன ஜூல் தனிச்சுழி வெப்பநிலை என்பது கெல்வின் ஒன்றோடு ஒன்று இடைவினை புரியா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் உள்ள வாயு நல் இயல்பு வாயு ஆகும் வெப்பத்தினால் திடப்பொருளில் நீளம் அதிகரிப்பது நீள் வெப்ப வெப்பத்தினால் பொருளின் பரப்பு அதிகரிப்பது பரப்பு வெப்ப விரிவு வெப்ப நீள் விரிவு குணகத்தின் எஸ்ஐ அழகு என்ன கேள்வின் ஒன்று நீள் வெப்ப விரிவு குணகம் என்பது பொருளுக்கு பொருளானது மாறுபடக்கூடியது ஓர் அழகு வெப்பநிலை உயர்வால் பொருளின் நீளத்தை ஏற்படும் மாற்றத்திற்கும் ஓர் அழகு நீளத்திற்கும் இல்ல தகவானது நீர் வெப்ப விரிவு குணகம் நீர் நிற்க மாற்றிக்கோங்க நீல் நீல் வெப்ப விரிவு குணகம் கீழ் உள்ளனவற்றுள் சரியான கூற்றினை தேர்வு செய்க குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு திரவத்தை விட திடப்பொருள் குறைவான விரிவடையும் என்பது சரியானது ஓர் அழகு வெப்பநிலை உயர்வால் பொருளில் பரப்பில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஓர் அழகு பரப்பிற்கும் உள்ளது பரப்பு வெப்ப விரிவு குணகம் ஆகும் பரப்பு வெப்ப விரிவு குணக பொருளுக்கு பொருள் எவ்வாறு இருக்கும் மாறுபடும் பரப்பு வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அழகு என்ன கேள்வின் ஒன்று வெப்பத்தினால் பொருளின் பருமன் அதிகரிப்பது பரும வெப்ப விரிவு ஆகும் ஓர் அழகு வெப்பநிலை உயர்வதால் பருமனில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஓர் அழகு பருமனுக்கு உள்ள தகவானது பரும வெப்ப விரிவு குணகம் ஆகும் திட திரவ பொருட்களை விட எவற்றிற்கு வெப்ப விரிவு அதிகம் வாயு பரும வெப்ப விரிவு வாயு எதை சார்ந்தது வெப்பநிலையை வெப்பநிலையின் எஸ்ஸை அழகு என்ன அல சிறப்புலாக இருக்குது மாற்றிக்கோங்க எஸ்ஸை அழகு கெல்வின் ஆகும் ஒரு பொருள் இருக்கும் வெப்பத்தின் அளவு ஒரு பொருளில் இருக்கும் வெப்பத்தின் அளவு வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது தனிச்சுளி வெப்பநிலை என்பது ஆப்ஷன் சி வெப்பநிலை அளக்கும் அளவுகோள்களில் சரியானவை ஏ மற்றும் பி செல்சியஸினை கேள்வினாக மாற்றும் சமன்பாடு என்ன கே ஜி கோல்டு சி பிளஸ் டூ செவன் த்ரீ ஒரு பொருளின் வெப்பம் எத்திசையில் பரவுகிறது என்பதை தீர்மானிப்பது வெப்பநிலை தனிச்சுழி வெப்பநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தனித்த அளவுகோல் அவக்கற்றோ விதிகளுக்கு உட்பட்ட விதிகளில் சரியானவை எவை அவக்கொற்றோ விதிகளுக்கு உட்படும் விதிவுகானது நல் இயல்பு வாயு பாயில் விதி சார்லஸ் விதி அனைத்தும் பாயில் விதிப்படி பிவி என்பது ஒரு மாறிலி மூலக்கூறுகளுக்கு இடையே கவர்ச்சி விசையின் வலிமை அதிகமாக உள்ளது எது இயல்பு வாயு ஆப்ஷன் பி மாறா வெப்பநிலையில் குறிப்பிட்ட நிறைவுடைய வாயுவின் அழுத்தம் வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும் என்று கூறக்கூடிய விதி பாயில் விதி மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் அமையும் என்று கூறக்கூடிய விதி பரும விதி திடப்பொருட்களில் ஏற்படும் வெப்ப விரிவுகளில் சரியானவை எவை நீள் வெப்ப விரிவு பரப்பு வெப்ப விரிவு பரும வெப்ப விரிவு ஸோ மூன்றும் சரியானது அனைத்தும் சரி வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்துவது மெற்குறி மற்றும் பாதரசம் ஆப்ஷன் டி வெப்பப்படுத்தும் பொழுது பொருளானது ஸோ ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது பொருளானது விரிவடையும் வெப்பநிலையை குறைப்பது என்பது குளிரவித்தல் ஆகும் வெப்பம் ஒரு ஸ்கேலார் அளவு திடப்பொருட்களில் ஏற்படும் வெப்ப விரிவுகளின் எண்ணிக்கை மூன்று வெப்ப பரவுதலின் வகைகள் எத்தனை மூன்று ஒரு பொருள் வெப்பத்தை உணர்வதற்கும் வெப்பம் அடைவதற்கும் காரணியாக செயல்படக்கூடியவை வெப்ப ஆற்றல் ஆகும் இரு பொருள்களுக்கு இடையே வெப்பம் பரிமாற்றம் இல்லை எனில் அவை வெப்ப சமன்பாடு ஆகும் பணிக்கு உருகுதலின் உள்ளுறை வெப்பம் அதிகம் வெப்ப ஆற்றல் எந்த பொருளில் இருந்து எந்த பொருளுக்கு மாற்றம் அல்லது பரிமாற்றம் அடைகிறது சூடான மற்றும் குளிர்ச்சியான வெப்பநிலை அதிகம் உள்ள பொருட்களிலிருந்து குறைவான பொருளுக்கு வெப்பம் பரவும் நிகழ்வானது வெப்பப்படுத்துதல் என்று அழி ஸோ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் டி சரியான விடை வெப்பப்படுத்தும் பொழுதோ அல்லது குளிர்விக்கும் போதோ பொருளின் எது மாறாது நிறை நீரைன்னு இருக்குது மாற்றிக்கோங்க நிறை குளிர்ந்த பொருளினால் ஏற்படும் வெப்பமும் சூடான பொருளினால் இழக்கப்பட்ட வெப்பமும் எப்பொழுதும் சமமாக இருக்கும் ஒரு கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவானது ஒரு கலோரி ஒரு கிலோ வெப்பநிலை உயர்வு பொருள் எதை பொறுத்தது தன்மை மற்றும் நிறையினை பொறுத்தது வெப்பநிலை உயர்வால் பொருளின் பரிமாற்றத்தில் ஏற்படும் மாற்றம் அப்பொருளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெப்ப விரிவு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது டேஸ் ஆற்றலை பெற்று வேகமாக அதிர்வடையும் அணுக்கள் பெற்று வேகமாக அதிர்வடையக்கூடியது ஸோ திடப்பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அணுக்கள் ஆற்றலை பெற்று வேகமாக அதிர்வடைகிறது நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது சுபிக் குழுவின் ஆய்வக உதவியாளர் மாதிரி தேர்வு வினா விடை பகுதிகளுடன் திடப்பொருளின் வெப்ப விரிவு குறைவுக்கு காரணம் கடினத்தன்மை கெல்வின் அளவுகோலில் உள்ள தனிச்சுளி வெப்பநிலை பொறுத்து அளவிடப்படும் வெப்பநிலை எது தனித்த அளவுகோல் ஒரே வெப்பநிலையில் இரு பொருட்கள் இருந்தால் அவை ஸோ ஒரே வெப்பநிலையில் இரண்டு பொருட்களானது இருக்குமே ஆனால் ஸோ அதை தான் நீங்கள் கேட்டிருக்கோம் அவை ஒரே வெப்பநிலையில் இரு பொருட்கள் இருந்தால் வெப்ப சமநிலை என்று பெயர் இருவேறு வெப்பநிலையில் உள்ள இரண்டு பொருட்களுக்கு இடையே உள்ள பரிமாற்றமானது வெப்ப சமநிலை அல்லது வெப்ப ஆற்றல் என்று அழைக்க சாரி வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது ஏ சாரி வெப்ப ஆற்றல் வெப்பம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி மற்றும் சி சரியானது ஒரு கிலோகிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவானது ஒரு கிலோகிராம் கலரி ஆகும் ஒரு மோல் பொருளில் உள்ள மொத்த அணுக்களின் எண்ணிக்கையானது அவக்கோற்றா எண் என்று அழைக்கப்படுகிறது கூற்று உண்மை விரிவு எப்பொழுதும் தோற்ற விரிவை விரிவு அதிகம் காரணம் திண்மத்தை விட திரமம் திரவம் அதிகம் விரிவடையும் ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் கூற்றுக்கான சரியான விளக்கமாக காரணம் இல்லை ஆப்ஷன் பி சரியான விடை ஸோ விநாயகன் எழுபத்தி ஒன்றுக்கு விடையானது ஆப்ஷன் பி நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் கொள்கலனில் வெப்பப்படுத்தும் பொழுது திரவத்தில் ஏற்படும் வெப்ப விரிவானது தோற்ற வெப்ப விரிவு கூற்று ஒரு பொருளின் வெப்பநிலை உயர்வு அப்பொருளில் இருக்கும் அப்பொருளுக்கு அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றலை சார்ந்தது ஒரு பொருளின் வெப்பநிலை உயர்வானது அப்பொருளுக்கு அளிக்கப்பட்ட வெப்ப ஆற்றலை சார்ந்தது காரணம் வெப்பநிலை பொருளின் தன்மை மற்றும் நிறையை சார்ந்தது ஸோ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் விநாயகன் எழுபத்தி நான்கு விநாயகன் எழுபத்தி மூன்றுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கும் பொழுது ஏற்படும் மாற்றங்களில் சரியானவை எவை வெப்பநிலை உயரும் நிலை மாற்றம் ஏற்படும் வெப்பப்படுத்தும் போது விரிவடையும் ஸோ இது மூன்றும் அனைத்தும் சரியானது கூற்று குளிர்ச்சியான பொருளை விட சூடான பொருளுக்கு வெப்பநிலை அதிகம் கூற்றுகளை என்ன சொல்கிறாங்கன்னா குளிர்ச்சியான பொருட்களை விட சூடான பொருளுக்கு வெப்பநிலை அதிகம் காரணம் வெப்பநிலை என்பது ஒரு பொருளில் உள்ள வெப்பத்தின் அளவு ஆகும் ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது சரியான விடை ஸோ ஆப்ஷன் சி சரியான விடை ஸோ ரெண்டுமே சரி அதே மாதிரி சரியான விளக்கம் வெப்ப ஆற்றல் மாற்றத்தின் சிறப்பு அம்சங்களில் சரியானவை எவை வெப்ப ஆற்றலின் சிறப்பு அம்சங்களில் சரியானவை வெப்பநிலை அதிகம் உள்ள பொருளிலிருந்து குறைவான பொருளுக்கு வெப்பமானது பரவும் என்பது வெப்ப ஆற்றல் மாற்றத்தின் சிறப்பு அம்சங்களின் சரியானவை ஆகும் ஆப்ஷன் ஏ சரியான விடை நண்பர்களே நீங்கள் இணைந்திருப்பது சுபிக் குழுவின் ஆய்வக உதவியாளர் மாதிரி தேர்வின் பத்தாம் வகுப்பு வெப்ப இயற்பியல் பாடத்தின் வினாவிடை பகுதியுடன் இணைந்திருக்கிறோம் அடுத்த வினாவானது பொறுத்துக்க இதனுடைய சரியான விடையானது ஆப்ஷன் சி நான்கு மூன்று இரண்டு ஒன்று கீழிருந்து மேலே கொடுக்கப்பட்டுள்ளது கீழ் உள்ளன கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க ஸோ கீழே நான்கு கூற்றுகளானது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நான்கு கூற்றுகளில் சரியான கூற்று எது ஆப்ஷன் சி ஒரு பொருளின் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைவான வெப்பநிலை பகுதிக்கு பரவும் என்பது சரியானது ஸோ ஆப்ஷன் சி இங்கே கொடுத்துருக்கிற வினாவிற்கு சரியான விடை ஒரு பொருளின் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதிகளிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும் இது வந்து நார்மலான ரூல்ஸ் அடுத்த வினாவானது கூற்று ஒரு உலகத்தின் ஒரு ஒரு உலகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் பொழுது மற்றொரு முனையும் வெப்பமடையும் காரணம் வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியில் இருந்து வெப்பநிலை அதிகமான உள்ள பகுதிக்கு பரவும் ஸோ கூற்று சரி ஆனால் காரணம் சரியில்லை நீல் வெப்ப விரிவு பற்றிய சரியான கூற்று எது நீள் வெப்ப விரிவு குணகம் பொருளுக்கு பொருள் மாறுபடும் நீள் மாறுபாடு வெப்பநிலை மாறுபாடுக்கு உள்ள தொடர்பு மாறுபடும் நீள் வெப்ப விரிவு எஸ்ஐ அழகு கே ஒன்று ஸோ இவை அனைத்தும் சரி இங்கே ஆப்ஷன் சி இருக்கு இல்லைங்களா ஆப்ஷன் பிக்கு வந்து நீல வெப்ப நீள் மாறுபாடு வெப்பநிலை மாறுபாட்டிற்கும் உள்ள தொடர்பு மாறுபடும் என்பது சரி சரிங்களா அந்த இடத்துல கொஞ்சம் மாற்றிக்கோங்க காரணி மற்றும் வெப்பநிலை என்பதன் விளைவு வெப்ப ஆற்றல் ஆகும் ஒரு பொருள் சுற்றுப்புற வெப்ப சமநிலையில் உள்ளதா அல்லது இல்லையா என்பதனை கூறும் பண்பானது வெப்பநிலை ஆகும் மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றலானது வெப்பநிலை ஆகும் ஒரு பொருளின் வெப்ப எந்த திசையில் பரவுகிறது என்பதனை குறிக்கும் பண்பானது வெப்பநிலை ஒரு பொருளின் வெப்பம் எத்திசையில் பரவுகிறது என்பதை குறிக்கும் பண்பு வெப்பநிலை ஆகும் வெப்ப ஆற்றல் பற்றிய கூற்றுகளில் சரியான கூற்று எது கொடுக்கப்பட்டுள்ள நான்கு கூற்றுகளில் வெப்பம் ஆற்றல் பற்றிய சரியான கூற்று உட்கவர்தல் வெளியிடுதல் வகை ஆற்றல் ஸோ மூன்றும் சரியானது அலுமினியத்தின் அலுமினியத்தின் பரும வெப்ப விரிவு குணத்தின் மதிப்பு என்ன ஆப்ஷன் ஏ சரியான விடை நீரின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பானது ஆப்ஷன் சி சரியான விடை பதினெட்டு புள்ளி இரண்டு இன்ட்டு பத்தினடுக்கு ஐந்து பரும விதியை நிறுவியவர் அல்லது பரும விதியை வெளியிட்டவர் யார் ஜக்கஸ் ஜார்லஸ் என்பவர் வெளியிட்டார் வாயுவின் அழுத்தம் பருமன் வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றிற்கான தொடர்பை கூறும் விதி எது வாயுவின் வெப்பம் சாரி வாயுவின் அழுத்தம் பருமன் வெப்பநிலை மற்றும் அணுக்களின் எண்ணிக்கை ஆகியவற்றின் தொடர்பை கூறும் விதியானது எது பாயில் விதி சார்லஸ் விதி அவகற்றோ விதி ஸோ இவை மூன்றும் சரியானது வாயுக்களின் வகைகள் எத்தனை இரண்டு கண்ணாடி பர்ம வெப்ப விரிவு குணத்தின் மதிப்பு என்ன ஆப்ஷன் சி ரெண்டு புள்ளி ஐந்து இன்று பத்தினடுக்கு மைனஸ் ஐந்து வாயுக்களின் அடிப்படை விதிகளில் எண்ணிக்கை எவ்வளவு மூன்று வாயுக்களின் அடிப்படை விதிகளின் எண்ணிக்கை மூன்று வாயுக்களின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் அதிப்படை விதிகளின் எண்ணிக்கை வாயுக்களின் அழுத்தம் கன அளவு மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் அதிப்படை விதிகளின் எண்ணிக்கையானது மூன்று நல் இயல்பு வாயுக்களின் பண்புகளை தொடர்பு சமன்பாடு எது வாயில் இயல்பு வாயு சமன்பாடு பித்தளை பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு என்ன ஆப்ஷன் பி நீரின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு ஆப்ஷன் டி பரும வெப்ப விரிவு எதன் மூலம் கணக்கிடலாம் பரும வெப்ப விரிவு எதன் மூலம் கணக்கிடலாம் பரும வெப்ப விரிவு குணகம் வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் வெப்ப விரிவு இதில் எது குறைவு எது வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் வெப்ப விரிவு இதில் குறைவு என்பது திடப்பொருள் ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாடு எதற்குச் சமம் கேள்வியுக்குச் சமம் எதை வைத்து வெப்பநிலை வரையறுக்கப்படுகிறது ஸோ எதை வைத்து வெப்பநிலையானது வரையறுக்கப்படுகிறது வெப்பநிலை வரையறுக்கப்படுவது ஆப்ஷன் ஏ மற்றும் பி ஒரு பொருளின் இருக்கும் வெப்பத்தின் அளவு குளிர்ச்சி நிலை அளவு ஸோ இது ரெண்டையும் வைத்து தான் வெப்பநிலையானது வரையறுக்கப்படுகிறது ஸோ நண்பர்களே இந்த பாலத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ள நூறு வினாக்கள் இந்த நூறு வினாக்களினுடைய விடைகளையும் நம்ம முழுமையாக பார்த்தாச்சு உங்களுடைய மதிப்பெண்ணையும் நீங்கள் இந்த விடையை வச்சு சரிபார்த்து எவ்வளோ மதிப்பெண் பெற்றிருக்கீங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்ய எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது போன்ற தகவலுக்கு இணைந்திருங்கள் எமது குழுவோடு நன்றி